அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி தான் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. அதாவது ஓல்டு மாடல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணுமா, அல்லது நியூ மாடல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வைக்கணுமா, அப்புறம் பெண்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஹஸ்பண்ட் பேர் இருக்கணுமா, இல்லை ஃபாதர் நேம் வந்து இருக்கணுமா, அதுக்கப்புறம் அந்த குரூப் ஃபோர் அப்ளை பண்ணும்போது ஒரு சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தேன். இப்போ வேறு ஒரு சர்டிஃபிகேட் புதுசாக நான் இசேவை மையம் மூலமாக வாங்கி வச்சுருக்கேன், அதை வந்து நான் அப்லோட் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வருமா? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து ஓல்டு மாடல் அப்படின்னா அந்த அட்டையில் வந்து கொடுப்பாங்க, அதில் வந்து சைன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கோபுர சீல் அது வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு அட்டையில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து லேமினேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு மாடல். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இசேவை மையம் மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணி அதை எல்லாமே வெரிஃபை பண்ணி அதில் வந்து சைன் இருக்காது, அதே போல் சீல் எதுவுமே வந்து இருக்காது, ஆனால் பார்கோடு வந்து இருக்கும். ஸோ அந்த பார்கோடை நம்ம ஸ்கேன் பண்ணாலே அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டா அல்லது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓல்டு மாடல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் ஓகே தான், நியூ மாடல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் ஓகே தான், ரெண்டுமே வந்து டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்குவாங்க. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நம்ம குரூப் ஃபோர் அப்ளை பண்ணும்போதில் எந்த சர்டிஃபிகேட் நம்ம வந்து வச்சோமோ அதே சர்டிஃபிகேட்டை இப்போ ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பழைய மாடல் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, புது மாடல் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து சர்டிஃபிகேட் நம்பர் அதெல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி வைக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா பேர் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கணும், அவங்களுடைய கணவர் பேர் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடாது. அது ஓல்டு மாடலாக இருந்தாலும் சரி, நியூ மாடல் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, அப்பா பேர் போட்டால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ஓகே. இப்போ ரெண்டுலேயுமே இப்போ நம்ம அந்த லேடிஸுக்கு வந்து அப்பா பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம், அதே போல் அந்த குரூப் ஃபோருக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன சர்டிஃபிகேட்டோ அந்த சர்டிஃபிகேட் தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம். ஸோ இதை வந்து நம்ம மாற்றி பண்ணுறதுனால நமக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பிரச்சனை வராது. கவுன்சிலிங் எப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கொடுத்துருப்போம், ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணுறப்ப வேறு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்போம். ஆக மொத்தம் நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட், நம்மளுடைய கம்யூனிட்டி வந்து அதுதான் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வந்து வராது. ஏதாவது வந்து ஒரு விளக்கம் கேட்டு ஒரு கடிதம் வந்து எழுதித்தர சொல்லுவாங்க, அதாவது நான் அந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட் பழைய சர்டிஃபிகேட்டை நான் வந்து அப்ளை பண்ண முதல்ல கொடுத்துட்டேன், இப்போ வந்து நான் புதுசாக வந்து வாங்கி வச்சுருக்கேன், அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நான் இப்போ சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கேட்பாங்க. அந்த லெட்டர் மாதிரி எழுதி நம்ம கொடுத்துடலாம், மற்றபடி வந்து பிரச்சனை வராது. இதில் வரக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, மொத்தமாக நம்ம கம்யூனிட்டியே வந்து தவறுதலாக கொடுத்துருந்தா மட்டும்தான் இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, மற்றபடி வந்து எதுவுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ லேடிஸ் கூட இப்போ ஹஸ்பண்ட் பேர் போட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஸ்கூல் டிசி, ஸோ இதில் வந்து கம்யூனிட்டி வந்து பார்ப்பாங்க. ஓரளவுக்கு கம்யூனிட்டி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து டைம் கொடுத்து இந்த டேட்டுக்குள்ளே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, அதாவது அப்பா பேர் போட்டால் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம குரூப் ஃபோர் அப்ளை பண்ண போல் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தோமோ அதே சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணணும். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு. மாற்றி நம்ம பண்ணாலும் கம்யூனிட்டி மாறாத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் தான் லேடிஸுக்கும், அவங்க அப்பா பேர் போட்டால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும், ஹஸ்பண்ட் பேர் போட்ட சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாது. ஸோ இல்லாத பட்சத்துக்கு நம்ம அப்லோடு பண்ணிட்டாலும் பின்னாடி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ நிறைய டைம் இருக்குது, அதுக்குள்ளே கரெக்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அவங்களுடைய கம்யூனிட்டி வந்து மாறி போயிடுச்சு, தவறுதலான ஒரு கம்யூனிட்டி வந்து வந்திருக்கு அப்படின்னா மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, மற்றபடி வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவுக்கு இவ்வளவு தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதில் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.